நாகை மாவட்டத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற வீட்டுக்குரு விஞ்ஞானி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கீழையூர் அடுத்த ஈசனூரில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி மற்றும் ஆரிஃபா கல்வி குழுமம் இணைந்து வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடத்தின. இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 அரசு பள்ளிகள், 15 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். தற்கொலை தடுப்பு, சோலார் சார்ஜிங் வாகனம், விபத்து தடுப்பு என பல்வேறு பிரிவுகளில் புது விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். அவங்க வீட்டோட சவுண்ட் கேட்டு அவங்க வந்துட்டு இவங்களை காப்பாற்றுவாங்க. அதனால ஒரு உயிரை வந்துட்டு ஜூனியர் சீனியர் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு மாவட்ட கல்வி அலுவலர் சுபாஷினி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் ஆரிஃபா கல்வி குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி தமிம் அன்சாரி, ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அண்ட் இந்த இளம் வயதுலேயே வந்து பசங்க இந்த அளவுக்கு வந்து முனைப்போடு இருக்காங்க அப்படின்னாக்கா பிற்கால இந்தியா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இந்தியா வந்து உருவாகும் அப்படின்றத வந்து எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லாமல் இருக்குது. இந்த புதிய தலைமுறையோட இந்த முயற்சிக்கும் எங்களுடைய ஆரிஃபா கல்விக்குழுக்கும் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் அண்ட் சேர்மேனுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். மலை பிரதேசத்துலலாம் ஹேர்பின் பென் அப்படிங்கிற இடத்துலலாம் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அதுக்கு தடுக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்.